என்றால் தாங்காது பூமி. எட்வின் வினோத், ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? உங்களை சோகமா பார்க்க முடியல மேடம். அது உங்ககிட்ட சொல்ல முடியாது மேடம். பாலா சரவணன் கேக்கட்டும் மேடம். கோழி ஒண்ணு கூவுது, அது தனமோ ஒரு கறி கடையில சாவுது, அந்த கறி வீட்டுல தவேவுது, சரியா செய்ய என் பொண்டாட்டிக்கு நோவுது. சிக்கனும் மசாலா பத்தலங்க, காரம் கூட எட்டலங்க, உப்பு கூட இல்லங்க, நாடகம் பார்த்து நின்னுக்குதுங்க. நல்ல கலர் கோழிங்க தான் கூடு, அது தினமோ ஒரு கறி கடையில சாவுது. நல்ல கலர் கோழி ஒண்ணு கூவுது, அது தினமோ ஒரு கறி கடையில சாவுது, அந்த கறி வீட்டுல தவாவுது, அத சரியா செய்ய கொண்டாட்டிக்கு நோவுது. உருப்படியா வேலை எதுவும் செய்யல, சம்பாதித்த காசு மட்டும் புடிஞ்சுக்கிறா கையில. உருப்படியா வேலை எதுவும் செய்யல, சம்பாதித்த காசு மட்டும் புடிஞ்சுக்கிறா கையில. மறுநாள் பெற்றோம் போல வாங்கிட்ட காசுல, கொண்டாட்டிக்கிட்ட கேட்ட பிறகு மூணு நாளா பேசல. மறுநாள் பெற்றோல் போட வாங்கிட்ட காசுல, கொண்டாட்டிய கேட்ட பிறகு மூணு நாளா பேசல. அப்புறம் நான் யாருக்கிட்ட சொல்லுவேன் குறைய? டானி பிரதர், நான் யாருக்கிட்ட சொல்லுவேன் குறைய? ஒரு கட்டிங்க போட்டு விட போற அறைய. அம்மா அப்பா பாக்கும் பொண்ணு அமைதியாக கட்டிக்கணும். நான் ஆசைப்பட்டு லவ் பண்ணி கட்டிக்கினேன், என் தலையில தான் மண்ண வாரி போட்டிக்கிறேன். ஒரு கறி கடையில சாவுது. காலையில எழுந்துக்கும் வாய போய் கொப்பிளிக்கும், ஒரு கப்பு டீய வாங்கி கிளாஸ் ஃபுல்லா ஊத்திக்கும். காலையில எழுந்துக்கும் வாய போய் கொப்பிளிக்கும், ஒரு கப்பு கிளாஸ் வாங்கி டீ ஃபுல்லா ஊத்திக்கும். நான் ஆசைப்பட்டு லவ் பண்ணி கட்டிக்கின, என் தலையில தான் மண்ண வாரி கொட்டிக்கின. தாய்க்கு அப்புறம் எல்லாம் இருக்கும் தாரம், அந்த பெருமை எல்லாம் பொண்டாட்டிய சேரும். தாய்க்கு அப்புறம் எல்லாம் இருக்கும் தாரம், அந்த பெருமை எல்லாம் பொண்டாட்டிய சேரும். பாசத்தை காட்டுவா, அன்பயத்தை ஊட்டுவா. நிறுத்து, பொண்டாட்டி பிரச்சனை பத்தி பானுகிற திடீர்னா கட்சி தாவிட்ட. எவனை மாற்றி முடிக்க சொல்ற? அதனால பாசத்தை காட்டுவா, அன்பத்தை ஊட்டுவா, எவ்வளத்த திட்டுனாலும் பாசமாக பாத்துப்பா. என் பொண்டாட்டிய வாழ்த்தி பாடிட்ட பாரு,
அப்படி பாண்டாதான்டா வீட்டுக்கு போனா சோறு. அந்த கறி வீட்டுல தவறுது, அத சரியா செய்ய பொண்டாட்டிக்கு நோவுது. அய சிக்கன மசாலா பத்தலங்க, கார கூட எட்டலங்க, உப்பு கூட இல்லங்க, நாரக போட்டு வைக்கலங்க. ஒரே வெள்ள கலரு கோழி ஒண்ணு தூவுதே, அந்த வெள்ள கலரு கோழி ஒண்ணு தூவுதே. சில விஷயங்கள் பாடப்போ வந்து கோவம் வரும். இப்ப நீங்க வந்து வைஃப் பத்தி பேசப்போ வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் கோவம் வரும். ஆனா நாங்களே ரசிக்க கூடிய அளவுக்கு பாடுறதுனா நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான். சோ யார்கிட்ட கேக்கலாம் முதல்ல? யாரு அவங்க யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அந்த மாமனிதர் மாலா சரவணன். அவங்க வயசுரி சொன்ன கமெண்ட் தான், நாங்களே ரசிக்கிற அளவுக்கு பாடிட்டீங்க சூப்பர். ஆனா என்னோட மனைவி எல்லாம் வந்து அவங்க ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க. நல்லா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. இதுக்கு நான் இதுக்கு மேல நான் வேற எந்த கமெண்ட் சொல்ல முடியாது. சொல்லி உண்மையிலே சோறு கிடைக்காம பண்ணிதான். ரொம்ப நல்லா இருந்துச்சுனே, சூப்பர்ண்ணே. வழக்கம் போல உங்களோட ரசிகன் நான், மிகச்சிறப்புனே. தேங்க்யூ தேங்க்யூ. நண்பனுடைய அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது அவரை பார்த்து பார்த்து நல்லா தாங்க இருக்கேன் பாருங்க. சாங்கோட நடுவில் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அது இன்னும் பெரிய விஷயம். அப்பா சாமி குடும்பத்தை கெடுத்துருவாங்க போல இருக்கீங்க. எப்படி ஆண்களில் இந்த பாடல் வந்து பாலசரவணனுக்கு சமர்ப்பணமோ அதே மாதிரி பெண்களில எங்க தானை தலைவி தன்மான சிங்கி எங்க அக்காவுக்கு மட்டும் தான் சமர்ப்பணம். நீங்க கமெண்ட் சொல்லுங்க. பொண்டாட்டி கிட்ட ஆசையா பேசணும், மேல ஏறி எதுக்கு அவளை ஏசணும். சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா, பயங்கரமா இருந்தது. கண்டிப்பா வந்து வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனையை எடுத்து ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, நான் பயங்கரமா பண்றீங்க நான் சூப்பர்ண்ணா. நீங்க லவ் யூண்ணா. பாட்டை ரசிச்சிருக்காரு.